கல்வி அறிவும் பல்களை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே அழைக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டேன் நிரூபிப்பதுங்க பிரசன்னமே பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் வாழுவோம் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் வாழுவோம் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி தேவனுடைய வார்த்தையினாலே வடிவமைக்கப்பட்ட இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்து வாழுகிற நாம் தேவனுடைய வார்த்தையால் மாத்திரமே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் நேற்று ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் முத நேற்று ஒரு தேவதூதனை தரிசித்தேன். அந்த தேவதூதன் வந்து என்னட்ட என்ன சொன்னார்னா, இன்றைக்கி நீ போய் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஜனங்கிட்ட ஒரு கேள்வி கேளு, அந்த கேள்விக்கு பதில் அவங்க சொன்னாங்கன்னா உடனே நான் என்ன பண்ண போகிறேன், தீர்ப்பை உண்டாக்க போகிறேன். நம்ம எவ்வளோ பேருக்கு சந்தோஷம், என்னமோ பொடி வைக்கிறான்னு நினச்சிட, அது உண்மையை தான் பேசுகிறேன் நான். ஆமாம், இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனையாய் சொல்லுங்க, தலைவலியாய் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அவர் தேவதூதன் வந்து சொன்னதை எழுதி வச்சிருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க, என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. வேதனைப்படுத்துகிறவர் சொல்லுங்க, நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், இந்த ஆள் மட்டும் மாறிட்டா எனக்கு ரொம்ப நன்மை கிடைக்குங்க, இந்த ஆளை என்னால் மாற்றவே முடியல, அப்போ மாற்ற முடியாதவராய், என்னை ரொம்ப துக்கப்படுத்துகிறவராய், வேதனைப்படுத்துகிறவராய், நான் நிம்மதியாக இருக்க முடியாதபடி என் நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு இருக்கிறாருங்க, ஒன்றோ ரெண்டோ இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஜெபிக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது அங்கே நிச்சயமாக ஒரு அங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், இருக்காங்க அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்டுக்கிறேன். எனக்கு அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு எந்திரிச்சு நில்லுங்க. சரி, உட்காருங்க. இப்போ மாற்றிக்கிங்க, உங்களுக்கு மாற்ற முடியாத ஒரு நபர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், நீங்கள் தான். ஆமாம், உட்கார்ந்துருந்தவங்களாம் ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு வம்பு, உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல்லாம் இல்லைங்க, இருக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஐயோ இந்த ஆள் மட்டும் கொஞ்சம் மாறிட்டா பரவாயில்லன்னு. ஆமாம், மாற வேண்டியது நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, நாம தான். அல்லேலூயா. யாரையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது. உங்களால் மாற்ற அப்படி மாற்றுற மாதிரி இருந்தால் நான் மாற்றக்கூடிய முதல் ஆள் யார் தெரியுமா? எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா என் மருமகளால் ஒரே வேதனையா, குடும்பமே நாரி போச்சியா, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணி என் மருமக புத்திய கொஞ்சம், எனக்கு அந்த வரமும் அந்த வல்லமையும் கிடைச்சா முதல்ல நான் நரேந்திர மோடி ஐயாவை மாத்திருவேனே. அப்ப நம்மனால என்ன பண்ண முடியாதுங்க, மாற்ற முடியாது. மாற்றமா இருந்தா எல்லாரையும் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவோம், நீங்கள் சர்வதி ஹிட்லராக மாறிடுவீங்க. உங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணி ஒரு ஆளை மாத்திர சக்தி கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் நல்லவங்களாம் சத்தியமாக இருக்க முடியாது, எல்லாரையும் என்ன பண்ணிடுவான், வசப்படுத்திடுவீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவீங்க. வீட்டுக்காரரா அப்புறம் எப்படி தெரியுமா போவார், பொம்மை மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர் ஆம்பளையாகவே இருக்க முடியாது. ஆமாம், ஐயா மாருங்க, மனைவி மாத்திர மாதிரி இருந்தால் மனைவி வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும், மனைவி மாதிரி அங்கே இருக்கவே தயவு செஞ்சு அப்படி யாரும் என்ன செய்யாதீங்க, மாற்றுவதற்கு ஜெபிக்காதீர்கள், முயற்சி எடுக்காதீர்கள், அதெல்லாமே விரயம். நீங்கள் செய்கிற அத்தனையும் என்ன இருங்க, விரயம். அப்போ ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? நான் அதை சொல்ல வரல, ரட்சிப்புக்காக தானாம் நீங்கள் என்ன செய்யலாம்,
அவர் ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவர் மாறணும்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ணி மாற்ற முடியாது. நீங்கள் தான் என்ன பண்ணணும், மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை ஆழமாக நீங்கள் என்ன செஞ்சுங்க, மனதில் உள்வாங்கி வச்சுக்கோங்க, பதிய வச்சுக்கோங்க. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று. பக்கமாக இருக்கு, உன் கைக்கு எட்ட தூரத்தில் நீ எடுத்து அனுபவிச்சு வாழ வேண்டிய ஒரு குறிப்பிட்ட அந்த டிஸ்டன்ஸுக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்கிறது. என்னை கவனியுங்கள், நீங்க என்ன பண்ணணுமா, பரலோக ராஜ்யம் உங்க கைக்கு எட்ட தூரத்தில். ஒரு வேதாகம ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்க கைக்குள்ள இருக்குது. எங்க இருக்குது பரலோக ராஜ்யம்? நீ தொடர்ந்து நீங்க வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிட்டே போனீங்கன்னா பரலோக ராஜ்யம் அங்க இங்க எல்லாம் இல்லடா, உங்களுக்குள்ள இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப நாம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நாம இருக்கோமா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனா வேதம் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார்கள். இந்த ராஜ்யத்துல வியாதி கிடையாது, பரலோக ராஜ்யத்துல கடன் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் பற்றாக்குறை இல்லை, பரலோக ராஜ்யத்தில் தோல்வி இல்லை, பரலோக ராஜ்யத்தில் சண்டைகள் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் வருத்தங்கள் வேதனைகள் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தை நாம அனுபவிக்காம இருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா மாண்புமிகு நம்முடைய முதல்வர் பொங்கலுக்கு 2,500 ரூபான்னு அறிவிச்சிருக்கிறார். எவ்வளவு பேர் டோக்கன் வாங்கிட்டீங்க? அரிசி கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க டோக்கன் வாங்கினா 2,500 ரூபாய் நீங்க என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். நான்லாம் டிஎம்கே தெரியுமா, இவன் கொடுக்கறதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். அப்படின்னா அந்த அரசாங்கம் கொடுக்கிற அந்த சலுகையை நீங்கள் என்ன செய்ய முடியாது. சரி, ஒருவேளை இப்படி ஒரு அறிவிப்பு இருக்குதுன்னே ஒரு ஆள் தெரியாமல் காட்டுக்குள்ள அவர் பாட்டு களை வெட்டிக்கிட்டு புல்லு பிடுங்கிட்டு தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவரும் அதை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லுகிறது புரிந்து கொள்கிறீர்களா? பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அதுல வியாதி கிடையாது, அதுல கடன் இல்லை, தோல்வி இல்லை, வேதனை இல்லை, சஞ்சலம் இல்லை, வருத்தம் இல்லை, தவிப்பு இல்லை என்பது நன்றாக தெரிந்திருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு ஆசைப்பட்டு முயற்சித்தாலும் மட்டுமே நாம் அதை அனுபவிக்க முடியும். அந்த ராஜ்யத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? மனதை திருப்புங்கள், மனதை திருப்புங்கள். அதை தான் பவுல் சொல்லுகிறாரு. ரோமர் புஸ்தகம் 12:2 பின்பகுதி, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிறதினாலே என்று சொல்லி வேதம் எந்த இடத்திலையும் சொல்லவில்லை. உங்களுடைய மனதை புதிதாக்குவதின் மூலமாக மறுரூபமாகுங்கள், வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப வேறு ஒரு வியாதி இல்லாத, வேதனை இல்லாத, சஞ்சலம் இல்லாத, வருத்தம் இல்லாத, கடன் இல்லாத, தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது உங்கள் மனதை. மனதை பயன்படுத்த தெரியாதவர்கள் தேவன் வைத்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. என்னுடைய மனதிலே, ஆள் மனதிலே நான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்த சில வருடங்களுக்குள்ளாகவே ஒரு இப்படி நான் சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை எனக்கு பதிந்து விட்டது. என்னன்னா, கடவுள் ஒரு சிலரை மட்டுமே ஆசீர்வதிப்பார்,
ஒரு சிலருக்கு மட்டுமே பணக்காரர்களாவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் மட்டுமே வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். மூக்குன்னு ஒன்று இருந்தால் சளின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆகவே உலகத்தில் இயேசுவே சொல்லிட்டாரு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதனால் வியாதி வரத்தான் செய்யும், கடன் வரத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும். இதை யாராலையும் மாற்றவே முடியாது. இது ஏதாவது ஒரு சிலருக்கு ஒரு அதிர்ஷ்டம், அவங்க தலையெழுத்து அல்லது அவங்க தலைவிதி, அவங்க அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு பேக்கிரவுண்ட் இருக்குது, அதனால் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஆனால் நம்மளாலெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. ஏன்னா எங்கப்பா எதையும் எனக்கு வச்சுட்டு, இது என் ஆள் மனதுக்குள்ளே இருந்துச்சு, இது என்னை விட்டு நீங்காத வரைக்கும் நான் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் ஜெயிக்கவே முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கைக்கு காரணம் என் ஆள் மனதில் பதிந்த அந்த பதிவு. ஆமா, எதுங்க? கர்த்தர் காரணம் அல்ல, பிசாசும் காரணம் அல்ல. என்ன காரணம்? என்னுடைய மனது. சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நான் தான். இனி இந்த நிமிஷம் இந்த 2021 வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னிலிருந்து யாரையும் நீங்கள் குறை சொல்லவே கூடாது. ஏன்னா பிரச்சனைக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். ஆசீர்வாத குறைச்சலுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். ஆமென், ஹல்லேலூயா. நான் இப்போ ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை மாற்றி, சொல்லுங்க, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி. அதுக்கு உங்களை ஒரு கேள்வி கேட்டோம், எவ்வளவு பேருக்கு இப்போ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை எனக்கு மன ரம்மியமா இருக்கு சார், நான் அளவு கடந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன், இனி எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு யாராவது சொல்லக்கூடியவங்க இருந்தீங்கன்னா ஒரு அலையிலே சொல்லுங்க. இல்லை, எல்லாருக்கும் என்ன இருக்குது? இப்போ இருக்கிற சூழ்நிலை பிடிச்சிருக்கா? நான் வேற மாதிரி கேட்குறேன், இப்போ இருக்கிற நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இப்போ வாழ்கிற அது குடும்ப வாழ்க்கையாகட்டும், பொருளாதார வாழ்க்கையாகட்டும், ஊழிய சபை வாழ்க்கையாகட்டும், எதுவுமே எனக்கு பிடிக்கல, இது மாறணும். இது என்ன பண்ணணும்? மாறணும். இப்போ உங்க ஆள் மனதில் ஒன்ன பதிய வைங்க, இது எனக்கு நிரந்தரம் இல்லை, இது நிரந்தரம் இல்லை. ஆமா, இதை நான் கட்டுப்படுத்தி, இந்த வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? என்னால கட்டுப்படுத்தி, அது என்னை இயக்குவதற்கு பதிலாக. இப்ப எது உங்களை, உங்க மனசை, உங்க சிந்தனைய, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய நினைவுகளை இயக்கிக்கிட்டு இருக்குது? உங்க வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள். வீட்டுக்குள்ள வந்தா வீட்டு சூழ்நிலை, வெளியில போனா பொருளாதார சூழ்நிலை, இது உங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? இயக்குது. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடிமையா இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு என்ன கிடையாதுங்க? மன நிம்மதி இல்லை. இவன் மன நிம்மதி இல்லாததுக்கு காரணம் பிசாசு இல்லை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எந்த பிரச்சனை வரட்டும் ஒண்ணு கடவுள், இல்லைன்னா பிசாசு. ரெண்டு பேரும் இல்லைங்க, உங்க மனது தாங்க காரணம், உங்க மனது தான் காரணம். அப்ப உங்க மனதை, உங்களுடைய எண்ணங்களை, இந்த சூழ்நிலை என்ன செய்த ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க அதை கட்டுப்படுத்தி அதை நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, மறுபடியும் சொல்லுங்க, நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நான் விரும்பாத சூழ்நிலை, ஆனாலும்
இது என்ன ஆண்டுகிட்டு இருக்கு, என்ன ஆக்கிரமிக்குது, ஆனால் என்னால் அதை கட்டுப்படுத்த மேற்கொள்ள முடியும். அந்த ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அதுதான் அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன். ஆமென். நாம் ஏன்னா நான் வந்து அப்படியே யோசிச்சு யோசிச்சு நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை என் வாழ்க்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இதை கற்றுக்கொண்டாலும் என்னால் நடைமுறைப்படுத்துறதுக்கு எனக்கும் என்ன தேவைப்படுதுங்க, பயிற்சி தேவை. எனக்கும் அது என்ன பண்ணுது, இடிக்குது. ஆனால் தொடர்ந்து நான் பயிற்சி செய்ய செய்ய எல்லாரையும் மாற்ற முடியும். ஆமாம். நாம் எந்த சூழ்நிலைக்கு பயப்படுகிறோமோ, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் விரும்பலன்னு சொல்லிட்டீங்க, ஏன் விரும்பலை, உங்களை அது என்ன பண்ணுது, பயமுறுத்துது, உங்களை வேதனைப்படுத்துது, உங்களுக்கு கலக்கத்தை உண்டாக்குது. என்னவா முடியுமோ எனக்கு இப்படியே போனா, சும்மா கொரோனா வந்துச்சுனாங்க, இப்போ என்னமோ வீரியம் மிக்க கொரோனா வருதான். இப்படியே போனால் என் தொழில் என்ன, ஒரு ஏற்கனவே கடை வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ அந்த சூழ்நிலை என்ன பண்ணுது, நம்மை பயப்படுத்துகிறது. என்ன பண்ணுதுங்க? ஆமாம். எந்த சூழ்நிலைக்கு நாம் பயப்படுகிறோமோ அந்த சூழ்நிலையை நாம் வாழ்க்கையாகவே மாற்றிவிட முடியும். சொல்றது விளங்குதா? உங்க வாழ்க்கையா இன்னும் மாறல, உங்களை அந்த சூழ்நிலை எல்லாம் பண்ணிட்டு இருக்குது, சுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா தொடர்ந்து அந்த சூழ்நிலைக்கு நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது சாகர வரைக்கும் உங்க வாழ்க்கையா மாறிடும். ஆழமா பதிகி அப்ப நாம என்ன செய்யக்கூடாது, சூழ்நிலைக்கு பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க, பய. அதனால தான் வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 366 முறை கடவுள் சொல்லியிருக்கிறார், பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆனால் சூழ்நிலைகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் பயப்பட்டீர்கள் என்றால் அந்த சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர் உங்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். நிறைய பேர் அப்படி வாழ்க்கை ஆக்கிட்டாங்க, பயந்து 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 அதுக்கு அடிமையாகி இனி ஏன் தலைவிதி இப்படித்தான், இதை யாராலையும் மாற்றவே முடியாது. என்னதான் ஜோம் பண்ணாலும் கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு, எனக்கு கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, இது அந்த சூழ்நிலை என்னோடு ஒன்றை இணைஞ்சிருச்சு, பயந்து பயந்து இணைஞ்சிருச்சு. அதனால எந்த கோயிலுக்கு போயும் எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போயும் உபவாசத்தை போட்டோம், மொட்டை அடித்தோம், உத்தராச்சக்கட்டையை கொட்டியும் காவடி தூக்கி எதையும் என்ன செய்ய முடியல நம்மளால. அவன் அதை செய்கிறான், நாம் இங்கே உபவாசம் போடுறான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வெளியில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், மொட்டை அடிச்சுக்கிறான், காவடி தூக்குறான், காலில் செருப்பு போடாம பாத யாத்திரை போறான், அழகு குத்திக்கிறான். தன் சரீரத்தை எப்படியெல்லாம் ஒடுக்குனா அந்த கடவுள் இறங்கி எனக்கு என்ன செய்வார், மனம் இறங்குவார், அற்புதம் செய்வார் அப்படின்னு அவன் செய்யறான். இங்க சபைக்குள் இருக்கிற ஆள் என்ன பண்றான், 3 உபவாசம், 7 உபவாசம், 14 உபவாசம், 40 உபவாசம் போட்டு போட்டு என்ன பண்ணணும், எப்படியாவது அவர் என்ன பண்ணிடணும், மாற்றிடணும். ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம், நீங்களும் உங்கள் சரீரத்தை வருத்தி கொள்கிறீர்கள், அவர்களும் சரீரத்தை வருத்தி கொள்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறீர்கள், அவர்கள் வேறு மதத்தில் இருக்கிறார். யாரும் கடவுளோடு என்ன செய்யவில்லை, கடவுளை புரிந்து கொள்ளவும் இல்லை, கடவுளோடு இணைக்கப்படவும் இல்லை. இதுதான் பிரச்சனை. மதம் உங்களை ஆளுகை செய்கிற வரைக்கும் நீங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே. அப்போ உபவாசமா இருக்கக்கூடாதா சார், தாளாரமா இருங்க, உபவாசம் இருங்க. நானும் உபவாசம் இருக்கிறவன், உபவாசத்துக்கு எதிரி அல்ல. ஆனால் உங்கள் உபவாசத்தினால் எதையும் நீங்கள் மாற்றிவிட
அதை முத புரிஞ்சுட்டு உபவாசம் பண்ணுங்க. இயேசுநாதர் உபவாசம் இருந்தார். அவர் உபவாசம் இருப்பதற்கு காரணமானவர் யார்? ஆவியானவர். ஆவியானவர் அவரை ஏவி வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். அவர் சாப்பிடாதிருந்தார். நீங்கள் எல்லாத்தையும் செய்து வைத்து விட்டு உங்கள் ஆசையை அடக்கி கொண்டு நாவில் எச்சை ஊற ஊற உபவாசம் இருக்கிறீர்களே, இது ஆவியானவர் நடத்துகிற ஒரு காரியமா? இல்லை, உங்கள் அறிவில வந்த வெளிப்பாடு. ஆமா, இது எதையும் மாற்றவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் தெரியும், ஊழியம் செய்யிச்சு பிரசங்கம் பண்ண பண்ண உபவாசத்தினால சுகர் குறைஞ்சு போய் மயக்கம் போட்டு உளுந்து அநேக ஊழியக்காரங்க இருக்காங்க. ஏன்னா ஆவியானவர் அவர்களை என்ன செய்யல, நடத்தவில்லை. கடைசியில் சுகரு பிரஷரு கிட்னி எல்லாம் போய் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருங்க. இல்லை, கடவுளுக்காக இந்த பாடுகளை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்லைங்க, மனம் புதிதாகட்டும். ஆமேன். ஆமாம். அடுத்ததாக இன்னொரு தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னவாக எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறோமோ அந்த வாழ்க்கைக்கான ஆற்றல் எனக்குள்ளேயே இருக்கிறது. என்னங்க, வியாதி இல்லாம வாழணும்னா அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குது. எங்க குடும்பத்தில் சண்டை இல்லாம வாழணும்னு நினைக்கிறேங்க, அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளதான் இருக்குது. நான் சம்பாதிக்கிறதுல எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கணுங்க, ஆற்றல் உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆனா பண ஆசைக்காரன் பண பேராசைக்காரனா போயிடாதீங்க. எல்லா ஆற்றலும் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா நாம என்ன பண்றது தெரியுமா, ஆசைப்படுறதும் இல்லை, அந்த ஆற்றல் எனக்குள் இருக்கிறது என்பதும் நாம் அறிவதில்லை. இதுதான் பிரச்சனைக்குள்ள காரணம். ஆமா, அப்படியே ஆற்றல் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா ஆசைப்பட்டா உடனே ஆண்டவர் அடிச்சிருவாருங்க. என்ன பண்ணிடுவாரு? இல்லைங்க, சொல்லு, ஆற்றல் எங்க இருக்கு சொல்லுங்க. ஆற்றல் எங்க இருக்கு? என்ன ஆற்றல்? நீங்கள் என்னவாக மாற ஆசைப்படுகிறீர்களோ அப்படி மாறுவதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமா, நீங்க என்னவா மாற விரும்புறீங்க? எம்பியா மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? எம்எல்ஏவா மாறணுமா? இல்ல வேற என்னவா மாற போறீங்க? ஆரோக்கியமா வாழ்ற வேற என்னங்க ஆசைப்பட போறீங்க? நோய் இல்லாம வாழணும்னு ஆசைப்பட போறீங்க. அப்புறம் பேய் இல்லாமல் வாழணும்னு? ஆமாம், நீ பேயினா வேறு மாதிரிலாம் நினைக்காதீங்க. கரு கருன்னு பல்ல வச்சுக்கிட்டெல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு பேயா சில நேரத்தில் இருப்பாங்க. அப்படி அவங்கள பேய பேயா பார்க்காம தாயா வேற மாதிரி பார்க்கக்கூடிய ஆற்றல் அவர்களை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றி நன்மையானவர்களாய் உங்களுக்கு அனுசாரியாய் உங்களை நேசிக்கக்கூடியவங்களாய் மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆற்றலை கொடுத்தவர் கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அடுத்தது மனப்போக்குகள். என்னங்க மனப்போக்குன்னு? என்ன சிந்தனை ஓட்டம்? சிந்தனை எல்லாருக்கும் இருக்குங்க. சிந்தனை ஓட்டம் இல்லைன்னா நீங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க, இங்க உட்கார்ந்துகிட்டே ஒரு சில ஆள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா, பால மூடி வச்சுட்டு வந்தனா மூடாம வந்துட்டனா, கிச்சன்ல கதவை திறந்தனா திறக்கலையா தெரியலையே, நம்ம அந்த சிலிண்டர்ல வேற வால்வ அடைச்சனா அடைக்கலையே, ஐயோ அடைக்காமல் வந்தால் கதவை திறந்தோடனே குபீர்னு வெடித்து செத்துருவணும், எங்கெங்கேயோ நினைவுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஆமாம், அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிற பண்ணுற வார்த்தை கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. சிந்தனை ஓட்டம் இருக்கா இல்லையா உங்களுக்குள்ள? ஆ, வேலை செஞ்சுட்டு கம்ப்யூட்டர் டைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் சிந்தனை என்ன பண்ணிட்டே இருக்கும், வேறு எங்கேயோ இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்க இருக்கு நினைக்கிறீங்க நீங்க? உங்க சிந்தை அதிகமா? உங்களை எது பாதித்திருக்கிறதோ அந்த பாதிப்பின் மேலேயே உங்க சிந்தனை என்ன இருக்கும், இருக்கும். கம்முன்னு போய்கிட்டு இருப்பான் ஒரு பிள்ளை, எவனா ஒருத்தன் குறுக்க வந்து ஐ லவ் யூன்றான்,
அவங்க அப்பா சொல்லிருப்பாரு ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள்ல ஐ லவ் யூ அவங்க அம்மா சொல்லிருப்பா அவங்க அத்தை சொல்லிருப்பாங்க அக்கா சொல்லிருப்பான் தம்பி சொல்லிருப்பான் ஆனா அந்த வார்த்தையெல்லாம் மைண்ட்ல போகாது எவனோ ஒருத்தன் பொறுக்கி ரோட்ல போயிட்டு இருப்பான் முன்ன பின்ன தெரியாதவன் தெரியாதவ ரெண்டு பத்தி சேர்த்து சொல்லிடுறேன் வந்து உன்னை தவிர வெண்ணாளை யாரையும் நினைச்சு கூட இது எத்தனை பேர்த்துக்கிட்டு சொன்னாங்கன்னு தெரியாது ஆனா நம்ம என்ன நினைக்கிறது அச்சோ எங்கிட்ட மட்டும்தான் இப்படி அவன் சொல்லியிருக்கு பாருங்க தூங்கும் போதும் அதே தான் தலை சீவும் போதும் அதே தான் பைக்கை எடுக்கும் போதும் எப்போ பார்த்தாலும் என்ன ஓடிக்கிட்டே இருக்குதுங்க சிந்தனை ஏன்னா அது உங்க எண்ணத்தை உங்கள் மனதை அது என்ன பண்ணிடுச்சுங்க பாதிச்சிருச்சு ஆனா அப்பா அம்மா உண்மையா சொன்னாங்க அது என்ன செய்யல உள்ள போகல அது ஐயோ எங்க அம்மா இப்படி சொன்னாங்களே என்ன நேசிக்கிறேன் அம்மா உயிரை கொடுத்துட்டு தோசை குடிச்சுட்டு கொடுத்துருப்பா அது ஞாபகத்துல இருக்காது எவனோ ஒருத்தர் ரோட்ல போறவன் பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருப்பான் அதை திரும்பி திரும்பி பார்க்கறது வேண்டாங்க உங்க மனம் திரும்ப சொல்லுகிறேன் மன எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்கள் சொல்லுங்க சிந்தனை இருக்கா நான் எல்லாம் கடந்து வந்தேன் நான் என்னமோ இதெல்லாம் சந்திக்காமலாம் வரல சொல்லுங்க மனப்போக்குகள் சிந்தனை ஓட்டங்கள் உண்மையானவைகள் தான் சிந்தனை ஓட்டங்கள் என்னங்க சொல்லுங்க அது உண்மைதான் ஆனால் அந்த உண்மையை விட இன்னும் வேற மாதிரி சொல்றேன் அந்த சிந்தனை அடுத்து நீங்க எடுக்க போக வேண்டிய சிந்தனை இப்ப இருக்கிற உண்மையை விட வலிமையானவைகள் சொல்லுங்க உங்களுடைய சிந்தனை ஓட்டம் உண்மையை விட யதார்த்தமானதை விட வலிமையானவைகள் நான் சொல்ற கான்செப்ட புரிஞ்சுக்க அப்புறம் உங்களுக்கு நடக்க வைக்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடுது பாத்தீங்களா அந்த சிந்தனை ஓட்டம் உண்மையை விட வலிமையானவை உண்மை நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் நிரந்தரமா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் உண்மைன்னா என்னங்க அது நிரந்தரமா ஆனா அந்த சிந்தனை ஓட்டத்தால் அந்த உண்மையை நீங்கள் மாற்ற முடியும் நான் விளங்குற மாதிரி சொல்லட்டுமா என்கிட்ட ஒரு போதகர் வந்தார் அந்த போதகர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வந்தார் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்ன போட்டிருக்குன்னு சொன்னா உன்னுடைய மூளை சுருங்கி விட்டது என்னங்க மூளை ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு என்ன ஆயிடுச்சுங்களா சுருங்கிடுச்சு இது உண்மையா பொய்யா சொல்லுங்க உண்மை இப்போ அந்த ஊழியக்காரருக்கு நான் ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துருக்கிறேன் பயிற்சியை கொடுத்துருக்கிறேன் அவர் உங்களை மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஆவலா என்ன பண்றாரு அதை வாஞ்சித்து கேட்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல நீங்களும் அதை விட மேலானவங்களா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இப்போ அந்த போதகர் இப்ப என்ன அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் சிந்தனை ஓட்டத்துல என்ன விடுறாருன்னா அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன் வாத என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்குள்ள மூளை எப்படி இருக்குமோ அப்படியே எனக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள இருக்கிறது என்று அவர் சிந்தனை ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் நான் விளங்குறதா சொல்றது விளங்குதா மூளை சுருங்கி போச்சுங்கிறது உண்மை ஆனா அவருடைய சிந்தனை ஓட்டம் அதுல இல்ல எதுல மாத்திட்டு இருக்கேன் நினைப்பா டியூன் பண்ணிட்டு இருக்கிறேன் எதுலங்க வசனத்துக்கு நேரா அப்போ இந்த மூளை சுருங்கி போனதை மருத்துவ ரீதியாக சுகமாக்க முடியாது ஆனால் மருந்தாக இருக்கிற தேவ வார்த்தை உங்கள் சிந்தனைக்குள்ள வரும்போது அது செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆமென் சொல்லுவோமா விசுவாசிக்கிறீங்க அப்போ உங்க வாழ்க்கை எதுல நிர்ணயிக்கப்படுகிறது உங்களுடைய சிந்தனையில ஆமென் ஹல்லேலூயா சரி திரும்ப இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்றேன் நமக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றும் சூழ்நிலைகள் குறித்தே
நாம் எப்போதும் சிந்தித்து கொண்டிருந்தால் நான் ஏற்கனவே இதை வேற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அதை கொஞ்சம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் எழுத்து நடையில் கொண்டு வந்திருக்கிறேன் நமக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றும் சூழ்நிலைகள் அல்லது நபர்கள் பிரச்சனைகள் குறித்தே நாம் எப்போதும் சிந்தித்து கொண்டிருந்தால் தேவைக்கு அதிகமாகவே அந்த சிந்தனைக்கு நாம் ஒரு சக்தியை கொடுக்கிறோம் நீங்கள் உங்களை எப்போ பார்த்தாலும் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா உங்களை துக்கப்படுத்திட்டே இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஒரு நினைவு வரும்போதெல்லாம் உங்களுக்கு அது பிரச்சனையாவே ஒரு பிரச்சனையவே பிரச்சனையே இல்லை பிரச்சனையவே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நினைக்க 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 அந்த பிரச்சனைக்கு சக்தி கூடிக்கிட்டே இருக்குது அதனால உங்களால அந்த பிரச்சனை என்ன பண்ண முடியாது ஸ்டாப் பிரச்சனையை மாற்ற முடியாது அப்ப பிரச்சனையை மாத்தணும்னா அதுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய உங்க சிந்தனையில சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் ஃபேனுக்கு கரண்ட் வந்துகிட்டே இருக்க வரைக்கும் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும் அப்ப அந்த பிரச்சனை ஃபேன் ஏன் ஓடுது கரண்ட் வந்துட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணா ஃபேன் என்ன பண்ணிருங்க ஒருவேளை இந்த ஃபேனை வேணா நீங்க கட்டி பிடிச்சி நிறுத்தி பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஃபவராக ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ரிக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அதை போய் கட்டி பிடிச்சி நான் நிறுத்திடுவேங்க ஏன்னா இவங்க நான் என்ன நினைப்பேன்னா இந்த ஃபேனை நிறுத்தி நிறுத்தி அதையும் நிறுத்திடுவேன் போய் நிறுத்தினீங்கன்னா என்ன ஆயிடுவோம் என்னாகவும் எனக்கு தெரியாது வேணால் போய் பிடிச்சி பாருங்க ஆமாம் அப்போது அதுக்கு என்ன உண்டாகிட்டே இருக்குதுங்க சக்தி ஆமாம் இன்னும் சொல்லுக்கு போனா அதுக்கு இல்லாத ஒரு வல்லமையை அதற்கு நீங்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு வல்லமையே இல்லை ஐயா உங்க பிரச்சனைக்கு வல்லமையே கிடையாது உங்களை தாக்குகிற எந்த ஒரு சூழ்நிலைக்கு வல்லமை கிடையாது ஆனா வல்லமை எங்க ஜெனரேட் ஆகுது உங்களுக்குள்ள இருந்து ஜெனரேட் ஆகி அந்த எங்க போயிருது அந்த பிரச்சனைக்குள்ள போயிருது பிரச்சனைக்குள்ள போனாலே பிரச்சனை வாழ்க்கையாக மாறி போயிருது ஏன் தலைவி இது இவ்வளோதான் நாம் அதுக்கு என்ன போயிடுறோம் அடிமையாகி அதை வாழ கற்றுக்கிறோம் அதோடு வாழ பழகிக்கிறோம் ஏன்னா நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ணுறது எதை மாற்ற முடியலையோ ஒத்து போய்க்க கட்டியாச்சு உன் தலையில் நான் மனைவி கணவன் பேசலை கட்டியாச்சு இனிமேல் வெளி பிச்சுக்கிட்டெல்லாம் வர முடியாது வேற என்ன பண்ணுறது பழகிக்கோ என்ன பண்ணிக்க பழகனா தான் தெரியுதுங்க நரகம் எவ்வளோ கஷ்டம்னு பழக பழக தான் நரகம் எவ்வளவு கொடுமைங்கிறது தெரியுது நரகத்துக்கெல்லாம் போய் பார்க்க தேவையில்லை வாழ்ந்து பார்த்தாவே அதனால் தயவு செஞ்சு வாழ்ந்து பழகாதீங்க வாழ்ந்து பழக பழக உங்களுக்குள்ள வேதனைகளே தான் நினச்சிக்கிட்டே இருக்குங்க தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறேன் செட் ஆகாதீங்க செட் ஆக வேண்டிய விஷயம் வேற அதை குடும்ப முகாமில் நான் சொல்லித்தர போகிறேன் ஹலலூயா இப்போ நமக்கெல்லாம் என்ன புத்தினா எதில் செட் ஆகணுமோ அதில் செட் ஆகிறது இல்லை கணவன் மனைவி எங்கே செட் ஆகணும் அதில் செட் ஆகிறது இல்லை என்ன பண்ணுறது இவளை கட்டிவிட்டாங்க நானும் கழுத்தை நீட்டிவிட்டேன் இனிமேல் அதை மாற்றவே இனிமேல் பிறந்தது பிறந்தேன் அமெரிக்கா வழியாக இருந்துச்சுன்னா குறட்டுட்டா கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நாம் என்ன தமிழ்நாட்டில் பிறந்துட்டேமே தமிழ் கலாச்சாரத்தை மாற்ற முடியுமா ஆமென் நீங்கள் எதையும் மாற்ற வேண்டாம் நீங்கள் மாறுங்க உங்கள் சிந்தனையை மாற்றுங்க எல்லாரும் மாறுவார்கள் ஹலலுயா ஹலலுயா அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் அவனுக்குள்ள ஒரு அவன் அவனுடைய சிந்தனை ஓட்ட எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆமாம் நான் அறியாத ஜனங்கள் என்னை வந்து சேவிப்பார்கள் நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அறிஞ்சவங்களோடவே என்னால் வாழ முடியல அவன் சொல்றான் நான் அறியாத ஜனங்கள் என்னை வந்து சேவிப்பார்கள் அவன் சிந்தனை அப்படி நம்ம சிந்தனை இப்படி இப்ப வாழ்க்கை ஏன் கசக்குது ஏன் வேதனையா இருக்குது அவர்களால் அல்ல சிந்தனையினால ஆமென் ஹல்லேலூயா அப்ப உங்க பிரச்சனைக்கு நீங்க என்ன கொடுக்காதீங்க பவர் கொடுக்காதீங்க இனிமேல் அடுத்தது நீங்கள் விரும்பும் எதையும் உங்கள் மனதிடம் இருந்து உங்களால் பெற முடியும் கலங்குதா நீங்க எதை பெற விரும்புறீங்களோ நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது என்னன்னா
இயேசுநாதர் கிட்ட இருந்தா என்ன பண்ணணும்? எல்லாம் அவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்க அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, எப்ப நீ தான்ப்பா அந்த பொக்கிஷம், அந்த பொக்கிசத்தையே அந்த மண்பாண்டத்துக்குள்ள வச்சிருக்கிறேனேப்பா. பவுல் சொல்றாரு, அந்த பொக்கிசத்தை நான் மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன். நான் மண்பாண்டம், ஆனா எனக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நம்ம பலமுறை படிச்சிட்டோம், ஆனா கண்ணுதான் திறக்கல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை வேறு எங்கும் இருந்து பெற முடியாது. உங்கள் மனதின் மூலமாகத்தான் நீங்கள் பெற முடியும். ஆமா, தயவு செஞ்சு சொல்றேங்க, தொடர்ந்து வாங்க, உங்க வாழ்க்கை மாறும். தொடர்ந்து வாங்க. இன்னைக்கு வந்துட்டு அப்புறம் எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தாங்கிறது தெரியாது நமக்கு. ஆமா, அடுத்தது பாருங்க, மனதிலிருந்து என்ன பண்ண முடியுமா நீங்க? ஆனால் அந்த மனதுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு அது திருப்பி தரும். மனதிலிருந்து எல்லாத்தையும் நீங்க வாங்கலாம், ஆனால் அந்த மனதுக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்க அதைத்தான் அதை பெருக்கி ஒரு உருவமா மாத்தி உங்களுக்கு அது கொடுக்க முடியும். விளங்குச்சா விளங்கலையா? அப்ப மனதின் இடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறணும்னா, மனதின் இடத்திலிருந்து நீங்கள் சமாதானத்தை பெற்று, செல்வத்தை பெற்று, வெற்றியை பெற்று, ஞானத்தை பெற்று, புத்தியை பெற்று வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும்னா உங்க மனதுக்கு நீங்க அதையெல்லாம் கொடுக்கணும். அதத்தான் அது என்ன பண்ணும், வலுவூட்டி வலிவூட்டி அந்த மனம் என்ன பண்ணும், உங்களை ஆசீர்வாதமா மாத்தி உங்க கையில கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா ஆசீர்வதிக்கப்படாதவங்களா எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. இப்ப உங்களை நான் பயிற்சிக்குள்ள நேரம் நடத்த போறேன். எந்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்கள் மனதுக்குள்ளே காட்சியாக பதிவு செய்யப்படுகிறது. நீங்க நினைக்கிற நினைவு உங்க மனதுல என்னவாவது, ஒரு பிக்சரா, ஒரு படமா உங்க மனசுக்குள்ள பதிவாகுது. இத நான் உணர்ந்திருக்கிறேன். இப்ப ஒரு பாஸ்டர் சொன்னா மூளை சுருங்கி போச்சுன்னு. இப்ப அவர் மனசுக்குள்ள என்ன பிக்சர் இருக்குன்னா, நான் இனிமே ஒன்னும் செய்யவே அவ்வளவுதான், நான் கை காலெல்லாம் வராம செத்துருவேன். இதுதான் அவர் மைண்ட்ல வந்து அடிக்கடி என்ன செய்யுதுங்க, என் பையன் என் புள்ள எல்லாம் அனாதையா நிற்பாங்க. அப்ப உடனே கற்பனை பண்றாரு, அவரு செத்து போயிட்டா யார் யாரெல்லாம் வந்து அழுவுவாங்க. ஏன் அவருக்குள்ள என்ன என்ன உள்ள பதிஞ்சிருக்குதுங்க, அவருடைய சிந்தனையில பதிவானது அவர் கற்பனை பண்ணி பார்த்தாருனா அது ஒரு படமாக அவருக்கு முன்னால வரும். உங்களுக்கு வருதா அது? எவ்வளவு பேர்த்துக்கு வந்திருக்குது? எப்படி உங்க பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிக்சராகவே பதிவாயிடுச்சு. அப்படியே படுத்துக்கிட்டு யோசிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கு முன்னால ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி இருக்கும். விலங்குதான் சொல், விலங்குனா வெளியே வந்துடலாம் சீக்கிரம். விலங்குனா ஆவியானவர். அதாவது நீங்க என்ன விதமான பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அது உங்க மனதுக்குள்ள ஒரு பிக்சரா இருக்கு, அதை நீங்க பார்க்க முடியும். சிலர் பாப்பை பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்றேன் நான். அதை குறித்து பேச பேச உங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு பிக்சர் போல, ஒரு கனவு போல உள்ள இருக்குது. அப்ப எண்ணங்கள் எப்படி பதிவாகுது? அடுத்தது முதல்ல எண்ணங்களா வருது, அந்த எண்ணம் ஒரு நிழலாய் ஒரு பிக்சரா உங்க மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த பிக்சர் அடுத்த கட்டம், ஸ்ட்ராங்கான கட்டம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், எண்ணத்தையும் அழிக்கணும், அந்த பிக்சரையும் எரேஸ் பண்ணணும். அப்போ தான் வாழ்க்கையை நம்ம செம்மையாக்க முடியும். சரி, மறுபடியும் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் மனசை என்ன பண்ண கற்றுக்கணும், காலி பண்ண கற்றுக்கணும். என்ன பண்ண கற்றுக்கணும்? ஆமாம். ஆனால் மனம் ஒருபோதும் எம்டியாக இருக்காது. நீங்கள் எம்டி பண்ண கற்றுக்கணும், ஆனால் மனம் எம்டியாக இருக்காது. நீங்கள் எம்டி பண்ணுன உடனே அடுத்த ஒரு தாட் என்ன செஞ்சிடும், அதுவே ஜம்ப் பண்ணி உள்ள குதிச்சிடும். அப்போ நீங்க அந்த குதிக்க வைக்கிறது உங்க கையில் இருக்குது.
எந்த எண்ணம் வந்து உள்ள குதிக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். பழைய எண்ணங்களை காலி பண்ணி மறுபடியும் அதை விட மோசமான எண்ணத்துள்ள வளர்ந்துடக்கூடாது. ஆனால் அது மாதிரி தான் வர நினைக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த மனதை வேறு ஒரு நல்ல எண்ணத்தால் நிரப்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், மனம் காலியாகும் போது வேறு ஏதேனும் அதில் கண்டிப்பாக நுழையும். ஆமாம், மனதால் ஒரு வெற்றிடமாக இருக்க முடியாது. சரி, நீங்களும் மனதை காலி பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் பிசாசும் மனதை காலி பண்ணுகிறவன், அவன் வேற மாதிரி காலி பண்ணுவான். எப்படின்னா, மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, அதை பிக்சர் ஆக்காம இருக்கும் போது, நீங்க வசனத்தை கேட்டுட்டீங்க, அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணல, பிக்சரா மாத்தல, உங்க உணர்வோடு உங்களுடைய எண்ணங்களோடு உங்க ரத்தத்தோடு அதை என்ன செய்யல, கலக்கல. அப்படின்னா என்ன பண்ணுவான் பாருங்க, பொல்லாங்கன் பிசாசு வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். வசனத்தை அவன் பறித்து விட்டு உள்ள அழுக்கும் சாக்கடையும் குப்பையைகளையும் பிரச்சனைகளையுமே உள்ள போட்டு நப்பிக்கிட்டே இருப்பான். ஆமென். அப்போ இந்த தெருமூனில எல்லா இடத்துலயும் குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க, எதுக்கு? ஆனா நீங்க குப்பை தொட்டியா இருக்க கூடாது. நீங்க குப்பை தொட்டியா இருந்தீங்கன்னா குப்பை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்ப குப்பை தொட்டியை கொண்டு வந்து வீட்டு முன்னால வச்சுட்டு குப்பையை போடுறானே அவன் போகட போடத்தான் செய்வாங்க. அப்ப நீங்க தான் உங்க மனதை குப்பை தொட்டியா இல்லாம பேங்க் லாக்கர் மாதிரி மாத்திக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. விளங்குதா இப்ப உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம்? விளங்குச்சா? இப்ப மனசு என்ன பண்ணணும், காலி பண்ணணும். இப்ப என்ன பண்ண, மனசு என்ன பண்ணணும், சத்தமா சொல்லுங்க, மனசை காலி பண்ணணும். காலி பண்ணினாலும் அந்த மனசுக்குள்ள வேற ஒன்று என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஆனால் அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன், அதுவாக உங்கள் மனதை நீங்கள் என்ன செய்யணும், மாற்றணும். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28:20 தன்னுடைய பின்பகுதி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்ப மனசுக்குள்ள நீங்க எதை வைக்கணும்னா, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ஏன் கூட ஒருத்தர் இருக்கிறா, ஏன் கூட கடவுள் இருக்கிறா, சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறா. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நீங்க ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2:6-9 உடைய வேகமா ஒருவர் வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கசாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த கச்சாடி எதுக்கு, கச்சாடி எதுக்கு அங்க வச்சிருக்காங்க, அந்த கல்யாண வீட்டுல எதுக்குங்க கச்சாடி வலி வச்சிருக்காங்க? கால் அந்த ஊர் வழக்கம், அது கல்யாணமா கருமாதியா எதுக்கு போனாலும் என்ன பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்கு எல்லைக்குள்ள போகணும், காலை ரெண்டையும் கழுவிட்டு தான் அந்த 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 விருந்தாளி வீட்டுக்குள்ளேயே என்ன செய்ய முடியும், போக முடியும். இப்ப எப்படி எந்த கல்யாணத்துக்கு போனீங்கனாலும் என்ன ஊத்துறாங்க கையில, அதை வச்சு எல்லாம் பூசிக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும். இது பழக்கமா மாறின மாதிரி அந்த நாட்டில் கால் கழுவுறது பழக்கம். அந்த கால் கழுவுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணி நிரப்பியிருக்கக்கூடிய கச்சாடி, அந்த கச்சாடியில் இருக்கிற தண்ணியை ஆண்டவர் நிரப்ப சொல்லிட்டு இப்போ இதை கொண்டு போய் மொண்டு எடுத்து நேராக கிச்சனை கொண்டு போங்கிறாரு. அந்த வேலையை எங்கிட்ட கொடுத்துருந்தா, யோ ஏன்னா ஏசு யாருன்னு எனக்கு
அறிவு இருக்காயா? காலு கழுவுறதுக்கு வச்சிருக்கிற தண்ணிய கொண்டு போய் கிச்சன்ல கொடுத்தா அது எங்க ஒத்து சொல்றீங்க? பந்தி விசாரிக்கிறவனை கொடுத்து பந்தியில ஒத்து சொல்றீங்களே. ஏன்னா அந்த தண்ணி எதுக்கு தான் பயன்படுத்துவோம்? காலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனால் இயேசு அந்த கல்யாண வீட்டில் இருந்தபடினால காலுக்கு கீழே இருந்த தண்ணி, காலுக்கு பயன்பட்ட தண்ணி அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய, மனம் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு திராட்சை ரசமாக அது மாறியது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ற ஒரே ஒரு கான்செப்ட், ஆமா, கீழே பாதத்தில் இருந்தது இப்ப எங்க வந்துருச்சு? சிந்தைக்குள், சிந்தைக்கு. அவன் அந்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு திராட்சை ரசமா மாற்றினது யாரு? இயேசு. அந்த இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? ஐயா, நீ தூசியா இருக்கலாம், நீ குப்பையா இருக்கலாம், நான் ஒன்றுக்கு உதவாதவங்கிற நிலைமையில் இருக்கிறான், எல்லாரும் நான் வெறுத்து ஒதுக்கி புறந்தள்ளி இருக்கலாம், அந்த தண்ணியை மிதிக்கிற மாதிரி மிதிச்சிச்சு போயிருக்கலாம், கால் கழுவிட்டு அந்த தண்ணியை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? மிதிச்சுட்டு தான் போவாங்க. அப்படி உன்னை பயன்படுத்திட்டு உன்னை மிதிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருப்பாரானால், இருக்கிறார், இருப்பாரானல்ல, இருக்கிறார். அவர் உன்னை ருசியுள்ள, மனமுள்ள, அநேகரை மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய, அநேகர் தூக்கி வைத்து ஆமென் அதை சந்தோஷமாய் பருகக்கூடிய ஒரு திராட்சை ரசமாய் மாற்றினவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்ப உன் பிரச்சனைய, உனக்கு வேதனைய உண்டாக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் உங்க இருதயத்தை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? வெளியே எடுத்து போட்டுட்டு அதை எதனால நிரப்பணும்? தண்ணிய ரசமா மாத்தின இயேசு என்னோடு இருக்கிறா, என்னோடு இருக்கிறா. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விளங்கிட்டீங்க? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, முதல்ல உங்கள் எண்ணத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் காலி பண்ணணும். யார் யாருக்கு என்ன எண்ணம் இருக்கு? தனியாக உட்காந்தா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுனாவே நான் கண்டுபிடிச்சிருவேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போ உங்கள் மனசை பாதிச்சிருக்கிற நபரோ, நிகழ்வோ, சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும் அதை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காலி பண்ணணும். என்ன பண்ணணுங்க? காலி பண்ணணும். அது ஒருவேளை உங்களுக்கு பிக்சராக தெரியுதா? அப்படி இப்போ அப்படியே கண்களை மூடி, உங்களுடைய இயலாத வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப கஷ்டம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய விரும்பத்தகாத நிகழ்வுகள், உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய விரும்பத்தகாத நிகழ்வுகள், உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய தோல்விகள், இதெல்லாம் அப்படியே மனசில் யோசித்து பார்த்தா ஒரு பிக்சராக வருதா? உங்கள் வியாதி, உங்கள் பலவீனம், டாக்டருடைய ரிப்போர்ட்டு, கடங்காரனுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை, அது பயமுறுத்தின வார்த்தையாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பிக்சராக தெரியுதான்னு முத பாருங்க. இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு நினைங்க தயவு செஞ்சு. இப்போ நாம் இருக்கிற நேரம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணாதான் நீங்கள் அதிலேருந்து வெளியே வர முடியும். ஆமாம், கொஞ்சம் நினைங்க, அப்படி நினைங்க, அது பிக்சராக வருதான்னு பாருங்க. உங்களுடைய வேதனையான அந்த, நீங்கள் விரும்பா, நான் விரும்பலை, நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கையை நான் விரும்பலை, எனக்கு இது பிடிக்கலை சார்னு சொல்கிறீங்களே, அந்த பிரச்சனை, அந்த வாழ்க்கை ஒரு பிக்சராக உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, எவ்வளோ பேருக்கு அதை உங்களால் ஒரு பிக்சராக கொண்டு வர முடிஞ்சுது? சிலருக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் அது எண்ணங்களா, சிந்தனையா, உணர்வாக உங்களுக்குள்ள இருக்கலாம். திரும்ப திரும்ப அது ஒரு நினைவாகவே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். நினைவாக வருதுங்க, பிக்சராக எனக்கு வரல, ஆனால் அது எனக்கு நினைவாக இருக்குது, நினைவாகவே இருக்குது, என் நினைவுக்கு வருது. என்னை வேதனைப்படுத்தின சம்பவம், என்னை துக்கப்படுத்துகிற சம்பவம், என்னை தோல்விக்குள்ளே கொண்டு போகிற சம்பவம் எனக்கு நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நினைவு இருக்குது எனக்கு. சார், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு சின்ன பயிற்சி தான். ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு கேலி கூத்து மாதிரி கூட இருக்கலாம். இது இங்கே வேதத்திலேயே இல்லையே,
பைபிளில் இப்படியெல்லாம் சொல்லலையே. பைபிளில் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லலை, ஆனால் சாப்பிட்றோம். பைக்கில் போகுங்கன்னு சொல்லலை, பைக்கில் போகிறோம். பைபிளில் வந்து கார் வாங்கி ஓட்டுன்னு சொல்லலை, கார் வாங்கி ஓட்டுறோம். எல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கார். உபதேசம்தான் பைபிளில் சொல்லியிருக்குது. வாழ்கிற முறையும் ஜெயிக்கிற முறையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே தயவு செஞ்சு என்ன கவனிங்க, என்ன கண்ணை திறந்து எல்லாரும் பாருங்கள். இந்த பிக்சராக வந்தவங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணணும். நீங்கள் இப்போ என்ன கவனிங்க, பிக்சராக வந்துச்சா மனசுக்குள்ளே? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய அக்னி இருக்கிற மாதிரி நினச்சிக்கங்க. நீங்கள் இதை கற்பனை பண்ணிக்கணும், நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளுக்கிற அந்த பிக்சரை அப்படியே வெளியே எடுக்கிறீங்க. எடுத்து இயேசுவின் நாமத்தினால் நெருப்புக்குள்ள நான் போடுறேன். ஒவ்வொரு பிக்சராக வெளியே எடுங்க. ஒருவேளை உங்கள் கணவர் அடித்தது உங்களுடைய பிக்சராக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் நடந்த விரும்பத்தகாத சம்பவம் அப்படியே திரும்ப திரும்ப உங்கள் பிக்சராக வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ நான் அதை எடுக்கிறேன், என் மனதை விட்டு நான் வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பேரை சொல்லி எடுங்க. ஆமாம் வெளியே பேரை சொல்லி எடுத்து உங்கள் காதுபட சொல்லுங்கள். நீங்கள் மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க காது கேட்குற மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். அதை அப்படியே எடுத்து நான் அந்த அக்னிக்குள்ளே போடுறேன், அக்னிக்குள்ளே போடுறேன்னு சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஆரம்பிச்சுருங்க. ஆமாம், நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பேன். இப்போது உங்களுக்கு நான் ஜெபமெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையை இப்போ வெளியே எடுத்து உங்களுக்கு முன்னால் இருக்கிற நெருப்பில் போடுறீங்க. போட போட அது பொசுங்குது. ஆமென். போடுங்க, ஒவ்வொரு பிரச்சனையாக போடுங்க. எடுத்து உங்கள் குடும்பத்தில் சண்டை போட்ட பிரச்சனை, பணத்தினால் வந்த பிரச்சனை, வேலை இல்லாதனால் வந்த பிரச்சனை, மனுஷங்க பேசின வார்த்தையினால் வந்த பிரச்சனை, உங்கள் நடக்கையினால் வந்த பிரச்சனை, உங்கள் தோல்வியினால் வந்த பிரச்சனை, உங்களை புரிஞ்சிக்காததுனால வந்த பிரச்சனை, எல்லாத்தையும் தூக்கி ஒன்றுன்னா எடுத்து எடுத்து ஆமேன். எல்லாம் என் கடன் பிரச்சனை, என் மனம் பிரச்சனை, என் வேதனை, சஞ்சலம், வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி நான் போடுறேன், நெருப்பில் போடுறேன், ஒவ்வொன்றா போடுறேன்னு சொல்லி சொல்லி போடுங்க. தயவு செஞ்சு போடுங்க, ஒரு ஆக்ஷனோட செய்யுங்க. என் மனசை விட்டு நான் எடுக்கிறத, என் மனசை விட்டு நான் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. செய்யுங்க, செய்யுங்க, தயவு செஞ்சு செய்யுங்க. கையை ஆட்டி செய்யுங்க, வெக்கப்படாதீங்க தயவு செஞ்சு. ஆமாம், நீ ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் இருக்க போகுது. ஆமாம், வெளியே எடுத்து போடுறேன், புட்டிங்கி போடுறேன், புட்டிங்கி போடுறேன், நான் புட்டிங்கி போடுறேன், நான் புட்டிங்கி போடுறேன், ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் புட்டுங்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஆமாம், புடுங்க எடுங்க, புடுங்க எடுங்க. உங்களை கசப்பை உண்டாக்கி இருக்கிற சம்பவத்தை புடுங்க எடுங்க. தேங்க்யூலா, நன்றி. செய்யுங்க, தயவு செஞ்சு செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் ஒரு சம்பவத்தால் மட்டும் நீங்கள் பாதிக்கப்படலை, ஒன்றை பிடுங்கி போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு ஏராளமான விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, ஏராளமான வேதனைகள் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமாம், யாரெல்லாம் உங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கிறானோ அந்த பிரச்சனையை உண்டாக்குற மனுஷனுடைய சூழ்நிலைகளை நினச்சி நீங்கள் பிடுங்கி போடுங்க வெளியே. ஜீசஸ் ஹல்லேலூயா, ராலாதாரனா. ஆமென். நம்முடைய பிள்ளைகளுடைய செயலை கர்த்தர் அங்கீகரியும், 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 அங்கீகரியும். எல்லாம் பிடுங்கப்படட்டும், எல்லாம் பிடுங்கப்படட்டும், எல்லாம் பிடுங்கப்பட்ட கசப்பான அனுபவங்கள், வேதனையான அனுபவங்கள், ஆமேன், சஞ்சலத்தை உண்டாக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அந்த பிக்சர் எங்களை விட்டு வெளியேறட்டும், அந்த சிந்தனை எங்களை விட்டு வெளியேறட்டும், அந்த நினைவுகள் எங்களை விட்டு வெளியேறட்டும், அந்த நினைவுகள் எங்களை விட்டு வெளியேறட்டும், 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 எங்களை விட்டு வெளியே போகட்டும். நாங்கள் எடுக்கிறோம், என்னை விட்டு நான் எடுக்கிறேன். ஆமா, என் குடும்பத்தில் நடந்த சம்பவங்கள், என் மனதை பாதித்த சம்பவங்களை, ஆமா, நான் இயேசுவின் நாமத்தினால என் சிந்தனை விட்டு என் மனதை விட்டு நான் வெளியே எடுக்கிறேன். அடுத்ததாக உங்க மனசுக்குள்ள இன்னொரு பிக்சர் கொண்டு வரணும். நீங்க உங்க கையை இயேசு பிடிச்சிட்டு இருக்கிறார், உங்க கையை இயேசு பிடிச்சிட்டு இருக்கிறார். தண்ணீர் ரசமா மாத்தினவர், காலுக்கு கீழே தூக்கி மேல வச்சவர்,
உங்க கையை பிடிச்சிருக்கிறாரு. அதை அப்படியே பிக்சரா கொண்டு வந்து பாருங்க, கற்பனை பண்ணுங்க. இயேசு உங்க கையை பிடிச்சிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, என் சுகமாக்குகிறவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. பணத்தை கொடுக்கிறவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. என் தரித்திரத்தை மாற்றுகிறவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமா, என் சூழ்நிலையை மாற்றுகிறவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமா, என்னை உயர்த்துகிறவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமா, கர்த்தர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. கர்த்தர் என் கூட நடக்கிறாரு. கர்த்தர் என் கூட வர்றாரு. கர்த்தர் என் கூட வர்றாரு. கர்த்தர் என் கூடவே நடக்கிறாரு. ஆமா, ஆமா. நீங்க செய்ய வேண்டியது உங்க கற்பனையில, உங்க மனத்திரையில ஒரு பிக்சரை உருவாக்குங்கன்னு சொல்றேன். அவர் உங்கள் கையை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை தயவு செஞ்சு உருவாக்குங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆமாம், அவர் உங்கள் கூட நடந்து வர்ற மாதிரி பாருங்கள். உங்கள் கூட அவர் வேலை செய்கிற மாதிரி பாருங்கள். உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் அவர் தீர்க்கிற மாதிரி பாருங்கள். கடன்காரனை அவர் சந்திக்கிறாரு. ஆமாம், தொழிலை அவர் செய்கிறாரு. நான் அல்ல, நீங்கள் என் கூட இருந்து அங்கே அந்த தொழிலை செய்கிறீங்க. அதனால் எனக்கு ஜெயம் வருது. நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் கூடவே இயேசு வர்ற மாதிரியே ஒரு கற்பனை. கிச்சனில் ஏசு நிற்கிறாரு, பெட்ரூமில் ஏசு நிற்கிறாரு, பாத்ரூமில் ஏசு நிற்கிறாரு. ஆமாம், உங்கள் ஹாலில் ஏசு இருக்கிறாரு. உங்கள் கூட நீ எங்கே போனாலும் ஏசு உங்க கூடவே இருக்கிறாரு. ஆமாம், நான் அந்த நினைவோடு தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் காலையில் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன். ஏசு என் கூடவே பிரசங்கம் பண்ணுறக்கு வர்றாரு. அவர் என் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. என் கையை பிடிச்சிருக்கிறாரு. நான் கையை உயர்த்தும் போது அவரும் கையை உயர்த்துறாரு. நான் ஆசீர்வதிக்கும் போது அவரும் ஆசீர்வதிக்கிறாரு. நான் அப்படி தான் இயேசுவை என் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படி உங்கள் பக்கத்தில் வைங்க. இயேசு உங்க பக்கத்தில் வைங்க. உங்க மனதில் அந்த இயேசுவை நிரப்புங்க. ஒரு பிக்சரா மாத்துங்க. ஒரு பிக்சரா மாத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்க கூட இருக்கிறார். தயவு செஞ்சு ஒரு பிக்சரா மாத்துங்க. இல்லைன்னா எண்ணங்களா மாத்துங்க. வாயில சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு என் கையை பிடிச்சிருக்கிறார். பிக்சர் வரலைன்னா சொல்லுங்க, இயேசு என் கையை பிடிச்சிருக்கிறாரு. இயேசு என் கூட இருக்கிறாரு. தண்ணீரை ரசமாக மாற்றினவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அஞ்சு அப்பத்தை ரெண்டு மீன் 5000 பேருக்கு கொடுத்தவர் என் கூட இருக்கிறாரு. 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 நன்றி, நன்றி, நன்றி. என் கூட இருக்கிறார் சொல்லுங்க. என் கூட இருக்கீங்க இயேசுவே. நீங்கள் என் கூட இருக்கீங்க. என் கூட இருக்கீங்க. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.